அஸ்மத் சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சரண் நேயர்களுக்கு வெங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, இப்பொழுது நிகழக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? குரோதி வருடம் ஆனி மாதம் 15/4/2024 சனிக்கிழமையில் நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆனி மாதம், பிறந்திருக்கக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? நாம் ஒன்றை நினைப்பதற்கு முன்னவேயே நமக்கு அது இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் நமக்கு காட்டிவிடும் சார். அது சில சமயத்தில் நம்மளால் உணர முடியும், பல சமயங்களில் நம்மளால் உணர முடியும். அப்படிப்பட்ட ராசியை உடையவர்கள் தான் நாம். ஏன்னா சனி நம்முடைய ஆட்சியாக இருக்கக்கூடியவன், அதாவது சனி இரண்டாம் இடத்திலும் ஆட்சியாக இருக்கிறார். மகரம் கும்ப இரண்டுத்திற்கும் சனி தான் ஆட்சி. அப்படிப்பட்டவர் தற்போது இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, சனியனுடைய ஆட்சி நமக்கு நல்லதைத்தான் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்மை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார். நம்முடைய இந்த பக்கத்தில் மூன்றாம் பார்வையாக பார்க்குற போது நம்முடைய 1-5 இடத்தில் குருவும், நமக்கு 12-3 உடைய குரு 5 இடத்திலிருந்து 6 இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். 9 இடத்தில் கேது ஞானமோக்ஷக்காரகன் சந்திரனுடன் 9 இடத்தில் இருந்து புதனுடைய வீட்டில், அந்த புதன் ஆட்சியாக தன்னுடைய வீட்டில் மிதுனத்தில் அமைந்திருப்பது நமக்கெல்லாம் நல்லதொரு செய்தியை சொல்லக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே எழுவது என்பது சகஜம். அவை நிச்சயமாக சரி செய்யப்படும். எப்படி சார் சரியாகும்னா, காலையில் ஏற்படக்கூடிய சண்டை இரவோ அல்லது இரவடி ஏற்படக்கூடிய சண்டை மறுநாள் காலையிலோ நிச்சயமாக அது சரி செய்யப்படும். அந்த அளவிற்கு 2-3 சில சமயங்களில் நமக்கு இழுத்துன்னு போகும், அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு நல்ல சுமூகமாக சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வந்தாலும், அதாவது தடங்கள்லாம் எப்படி வரும்னா, இப்போது ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்குது, ரீட்டைல் பிஸ்னஸில் ஒரு 5 வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா, 5 ஒருத்தர் 5 நான் வாங்குகிறேன், எனக்கு ஒரு 10% குறைச்சி கொடுங்கன்னு கேட்டால் நமக்கு லாபத்தில் கொஞ்சம் குறைவு, ஆனால் எதிர்பார்த்த அளவு நமக்கு பைசா வரல. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் எல்லாருக்குமே பிஸ்னஸ் இருக்கும். அதுலேயும் ஷேரில் போடக்கூடியவர்கள் ரொம்ப பார்த்து அளந்து ரொம்ப நிதானித்து போடுவது என்பது மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மேலும் பிஸ்னஸ் அப்படிங்கிற போது கன்ஸ்ட்ரக்ஷன், நிலம் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஹோல்சேல் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அந்த ஹோல்சேல் ப்ராப்ளம் வரக்கூடியதாகவும், அதாவது ஹோல்சேல் அப்படின்னா மற்ற இடத்துலேருந்து நம்ம பொருளை வாங்கி ஒரு தரகு வேலை செய்பவர்களுக்கு சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பதற்கு, லாபத்தில் குறைவாகத்தான் ஏற்படும், அது சிறு நஷ்டங்கள் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு வியாபாரம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதை பார்ப்பதற்கு நம்முடைய 5 வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ராசியை பார்ப்பதனால், குருவனுடைய பார்வை இருப்பதனால் நாம் யாரையாவது சென்று பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணின்னு வரோம் அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட் நிச்சயமாக ஃபுல்ஃபில் செய்யப்படும். நாம் எதிர்பார்த்த ஒரு பண வரவோ அல்லது வேறு விஷயமோ நம்மளுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பிஸ்னஸ் சம்பந்தமாக இல்லாதாலும், நம்ம ஒரு ப்ரமோஷனுக்காகவோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ அல்லது டிரான்ஸ்ஃபருக்காகவோ மேலதிகாரிகளை பார்க்கும்போது அவர்கள் நம்மை ஊக்குவிப்பார்கள், ஏமாற்ற மாட்டார்கள் என்பது தான் உண்மை. அதுவும் இந்த மாதம் ஓகோன்னு இருக்கக்கூடிய 2 யாருன்னா, அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் தான். அவர்களுக்கு, அரசியல்வாதிக்கும் சரி ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, இந்த மாதம் மகர ராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு நல்லதொரு செய்தி காதல் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. சனீஸ்வர பகவானையும் நவகிரகத்தையும் நாம் ரெகுலராக, எஸ்பெஷலி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் 7-8 கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது நமக்கு நல்லதொரு மாற்றத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.